ஆல் ரைட் நண்பா. ஸோ ரீசன்ட் அந்த ஸ்மாக்டவுனில் ஒரு தரமான செக்மெண்ட் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒரே ரிங்கில் ரோமன், ரா, கோடி, செத் நாலு பேர் இருந்திருக்காங்க. ரிங்கு சுற்றி ஃபுல்லாக வந்து காட்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் பிளட் லைன் கூட வந்து இருந்திருக்காங்க. கோடி ரோட்ஸ் தன்னோட ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. ஸோ ராக்கை வந்து சாப்பா விட்டாரு அண்ட் அந்த டேக் டீம் மேட்சை வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம வந்து இந்த இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன், அது பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் அப்டேட் வீடியோலாம் வரும். ஸோ அதுவும் தரமாக இருக்கும். ஸோ சேனல் ஆக்டிவாக இருங்க அண்ட் வீடியோ கூட தரமான லைக் வந்து தட்டி விடுங்க. வீடியோ லைக் கேம் வந்து ஒரு 500 லைக் தட்டி விடுங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ரோமன் வந்து என்ட்ரி பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் தன்னோட பிளட் லைன் கூட எல்லாருமே வந்து இருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணார். தென் பார்த்தீங்கன்னா ராக் வராரு. அஃப்கோர்ஸ் பிளட் லைன் கூட அவர் வரல, அவர் வந்து போன வாரம் ரோமனை எக்னாலஜ் பண்ணார். பட் இருந்தாலும் பார்த்தாலும் வந்து தனியாக தான் வராரு, ஏன்னா அவர் பெரிய ஸ்டாருங்க, ஓகேவா? ஸோ அவர் வந்து தனியாக வராரு. அவரோட என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா புதுசாக இருந்தது. நியூ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ராக் வராரு அண்ட் அதுவும் வந்து வேற மாதிரி இருந்தது. அண்ட் கைஸ் நம்ப மாட்டீங்க, ராக்கு முன்னாடி ரோமனோட என்ட்ரன்ஸ் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏன்னா ராக்குக்கு பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து பாப் கிடைக்கும் அண்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா செம்மையாக சேர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஆரோவை பார்த்தா வேற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராக்கி ராக்கின்னு வந்து சேன் பண்ணினு இருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாக்ஸஸில் வந்து நடந்திருக்கு ஸ்மாக்டவுன். அண்ட் இந்த ஸ்மாக்டவுன் அரினா பார்த்தா சோல்ட் அவுட் இருந்தது. ஸோ ஃபுல்லாக க்ரௌட் வந்து வேற லெவலில் இருந்தாங்க. ராக்கி ராக்கின்னு வந்து சேன் பண்ணியிருந்தது. அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்த்துருந்தாரு. அண்ட் எஸ் அவரோட மூஞ்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பேசுகிறாரு, பவுல் கிட்ட மைக் வாங்குறாரு. அண்ட் ரோமன் சொல்கிறாரு, டாலஸ் டாக்ஸஸ் நீங்கள் வந்து கிரேட்னஸை வந்து விட்னஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்கள் கிரேட்னஸை வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் அடுத்தது வந்து சொல்லாமல் இருப்பார். தென் வந்து அவர் ராக்கை பார்க்குறாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக பார்த்தா கை கொடுக்குறாரு. ராக்கை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, ரெண்டு பேர் பார்த்தா கை பிடிக்கிறாங்க. தென் நீங்கள் வந்து ரோமன் சொல்கிறாரு, எக்னாலேஜ் மீ சொல்லாமல் எக்னாலேஜ் அஸ்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா ராக் வந்து இப்போது பிரல்லைனோட ஒரு பாட்டு ஆகிட்டார்ல. ஸோ எக்னாலேஜ் அஸ் அப்படி சொல்கிறாரு. தென் உடனே பார்த்தா கோடியோட தீம் சாங் ஹிட் ஆகுது. ஸோ கோடி அண்ட் செத்ரோன்ஸ் வந்து வராங்க. பட் இந்த வாட்டி பார்த்தா அவங்க வந்து ரேம் பாண்ட வரல, அவங்க வந்து சீல்டு வந்து என்ட்ரி பண்ணுவாங்களே க்ரௌடு மூலயமா. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அந்த ஸ்டைலில் வராங்க. இது என்னமோ செத்தோட வேலையாக இருக்கும், மைண்ட் கேம்ஸ் ஆடுவார். இன்ஃபேக்ட் செக்ரட்டரி கார்டோட கதைலாம் வந்து கூட போயின்னு இருக்கு. ஸோ மேபி அதனால. ஸோ அவங்கள பார்த்தா ரிங்குள்ளே வராங்க. நாலு பேரும் வந்து ரிங்குள்ளே நின்று இருக்காங்க. அண்ட் கைஸ் செம்ம கூஸ்பம். ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தா ஹோலி ஷீட் ஹோலி ஷீட்னு வந்து சேன் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்தினா வேற மாதிரி இருந்தது. அண்ட் தென் வந்து கோடி சொல்கிறாரு, ஸோ நான் வந்து என்ன ரொம்ப லக்கியாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இங்கே ரிங்குள்ளே ஒன்றா இருக்கும், நாலு பேர் இருக்கும். நம்ம எதுனா பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட் வந்து ஃபீல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த டாக்ஸஸ் ஆடியன்ஸ்க்கு பார்த்தா டைம் கொடுக்குறாங்க. டாக்ஸஸில் இருக்க ஆடியன்ஸை பார்த்தா அது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த நாலு பேர் ஒரு ரிங்கில் இருக்காங்க அண்ட் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஹோலி ஷீட் வேறு மாதிரி பார்த்தா சாண்ட்லாம் வந்து போயின்னு இருக்கோம். ஸோ கோடி சொல்கிறாரு, ராக் நான் வந்து கேட்டேன் நீ போன வாரம் வந்து என்ன சொன்னன்ட்டு. ஸோ நீ வந்து எங்களை சேலஞ்ச் பண்ண அந்த கிரேட்டஸ்ட் டாக் டீம் மேட்ச்க்காக ரெசல்மேனியாவில் அண்ட் நைட் ஒன்க்காக. அண்ட் நான் அவங்க வந்து அது கேட்டோம். ஆமாம், முதல்ல நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த மேட்ச்லாம் போடுறதுக்கு, இந்த ரூல்ஸ்லாம் போடுறதுக்கு நீ யார், நீ உங்ககிட்ட என்ன பவராக இருக்குது, நீ என்ன அத்தாரிட்டின்னு நினச்சின்னு இருக்கியா? ஆமாம், நீ போன வாரம் தானே ரோமனை வந்து எக்னாலேஜ் பண்ண அப்படின்னு பார்த்தினா கோடி சொல்கிறாரு. இங்கே இன்டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா நீ என்னடா ரூல்ஸ் போடுற, நீனா வந்து நீ சொல்கிறது நடக்கணுமா, நீயே ரோமனை தான் வந்து எக்னாலேஜ் பண்ணியிருக்க வந்து, அதாவது ராக்கை விட ரோமன் தான் பெரிய இது. அந்த மாதிரி பார்த்தினா ஒரு டீஸ் வந்து இங்கே கோடி இன்டைரக்ட்லி வந்து பண்ணுறாரு. தென் உடனே பார்த்தினா ராக் இதை கேட்டு காண்டறாரு. அண்ட் ராக், ஹே ஷட் அப் யுவர் மவுத், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாய் முடுங்க அண்ட் நீங்கள் வந்து என்ன பேசுக்கு மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து கேளுங்க. அண்ட் சேர்த்து இன்னும் நீ வந்து வாய் திறக்கல, திறந்தாலுமே வந்து நீ அது கேவலமாக தான் பேச போகிற, நீ ஒரு க்ளவுனு. ஸோ நான் வந்து சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க. ஆமாம், நான் ரோமனை வந்து எக்னாலேஜ் பண்ணேன். அதுக்கு என்ன, ரோமனை நான் எக்னாலேஜ் பண்ணதுக்கு அது வந்து என்னோட ஃபேமிலி, அது வந்து இவன் வந்து என்னோட ஃபேமிலி. நான் வந்து எக்னாலேஜ் பண்ணது என்னோட ஃபேமிலிக்காக. அண்ட் நான் திரும்பி சொல்கிறேன், வரப்போ ரிசல்மே நைட் ஒனில் அந்த டாக் டீம் மேட்ச்சில் நீங்கள் ரெண்டு பேர் வந்து எங்கள் ரெண்டு பேர் வந்து பீட் பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நைட் டூவில் ரோமன் அண்ட் கோடி உங்களோட மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்ச் வந்து பிளட் லைன் ஃபியாக இருக்கும். எந்த இது, அதாவது இந்த பிளட் லைனில் இருக்கவங்க எவனோ வந்து அந்த மேட்ச்சில் இருக்க மாட்டாங்க. அண்ட் அதனால மேபி நீ வந்து உன்னோட ஃபைனலி ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அண்ட் நீ வந்து சாம்பியன் ஆகலாம். ஆனால் இந்த டாக் டீம் மேட்சை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அப்போ நைட் டூவில் வந்து உங்களோட மேட்ச்சில் அது வந்து எங்களோட ரூல்ஸாக இருக்கும், அது வந்து பிளட் லைன் ரூலாக இருக்கும். அதில் வந்து என்னோட பவர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் கோடி உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் வந்து என்னோட பவர் வந்து எந்த லெவலில் யூஸ் பண்ணுவேன்னு. நான் எல்லா ரூல்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் அண்ட் நான் வந்து என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவேன். எப்படியாச்சும் அந்த மேட்சை நீ வந்து ஜெயிக்கக்கூடாது அண்ட் நீ ரெசல்மினா விட்டு போகும்போது ஒரு லூசராக தான் போவேன், நீ தோத்துந்தா போவே. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் வந்து சொல்கிறாரு. ஸோ பவர் யூஸ் பண்ணுவேன் அது இதெல்லாம் வந்து கேட்டு நம்மளோட செத்து வந்து காண்டாடுறாரு. ஏன்னா அவருக்கு அதுதான் ப்ராப்ளமே. ஸோ செத்து வந்து
கத்த ஆரம்பிச்சாரு, ஹே நீ வாய் மூடு, ஹே நீ வாய் மூடு, இந்த ரூல்ஸ் கதைலாம் வந்து எங்களுக்கு எப்பவுமே தெரியும், நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் கேட்டுட்டோம், ஸோ திரும்பி வந்து அது சொல்லணும் இருக்காத. அண்ட் என்ன இப்போ உனக்கு வந்து ஆன்சர் வேணும், நாங்கள் வந்து அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையான்ட்டு, அப்போ கேளு நாங்கள் உன்னோட அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் ரோமன் வந்து சிரிக்கிறாரு அண்ட் கோடியை பார்த்து சொல்கிறாரு, டே கோடி என்னடா இந்த ஜோக்கரை இவனை வந்து உன்னோட இதாக வச்சுக்கிற, நீ வந்து மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனை வந்து அவனை பேச வைக்கிறியா, அவனை வந்து யூஸ் பண்ணுறா, போய் போய் இவனை போய் இது பண்ணுறியே. இந்த அதாவது இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா செத்ரால்ஸ்லாம் ஒரு ஆளே இல்லை அந்த மாதிரி பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அவனை வந்து கண்டு ஐ மீன் செத்ரான்ஸை கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் இந்த செக்மெண்ட்டில் செத்தை வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் பார்த்தா ரோமன் வந்து சொல்கிறாரு, இவனே அவனோட கையை வச்சுருக்கேன்ட்டு கோடியை வந்து சொல்லிருப்பேன். தென் ராக் சொல்கிறாரு, இங்கே கேளு, நான் வந்து டிகேயோட போர்ட் ஆஃப் டைரக்ஷனில் இருக்கேன், தட்ஸ் மீன் நான் வந்து டபிள்யூயோட பாஸாக இருக்கேன், தட்ஸ் மீன் நான் வந்து உன்னோட பாஸாக இருக்கேன், ஸோ இங்கே வந்து நான் தான் பாஸ். ஸோ நல்லா கேளு கோடி, இந்த மேட்சை நீ வந்து ஜெயிக்கலனா, அதாவது ரோமன் கூட இருக்கிற மேட்சை நீ வந்து ஜெயிக்கலனா, அதுக்கப்புறம் யூ நெவர் எவர் கெயின் அகெயின் சான்ஸ்னு வந்து சொல்கிறாரு. ஸோ உன்னோட கரியர்லேயே வந்து அகெயின் நீ ரோமன் கூட அந்த டைட்டிலுக்கான மேட்ச் வந்து பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து உன்னோட கடைசி சான்ஸ் அந்த மாதிரி பார்த்தா ராக் சொல்கிறாரு. அண்ட் அன்பா இந்த லைனை வந்து நல்லா கவனிங்க. ஸோ ராக் தான் சொல்லியிருக்காருன்னு நைட் டூவில் ரோமன் கூட நடக்கிற மேட்ச்சில் கோடி அந்த ஒரு மேட்ச் வந்து ஜெயிக்கலன்னா தென் வந்து டபிள்யூ கரியர்லேயே அவர் வந்து அகெயின் ரோமன் கூட அகெயின் அந்த டைட்டில் ஷார்ட் மேட்ச் வந்து கிடைக்காது வந்து ராக் வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னோட பவர் பற்றி வந்து பேசினிருப்பார் ராக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் ஆகும், ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் எச் வருவார் அந்த மாதிரி, பட் ட்ரிபிள் எச் வந்து வரல. தென் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ராக் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து பார்த்துருக்காங்க, ரோமனோட கிராண்ட்பா பார்த்துருக்காரு, என்னோட கிராண்ட்பா பார்த்துருக்காரு, அண்ட் கோடி உன்னோட அப்பா வந்து பார்த்துருப்பாரு, உன்னோட அப்பா வந்து என்னோட ஃபேவரெட்டில் அவரும் ஒருத்தர். ஆமாம் கோடி இது உண்மையானு வந்து சொல்லு, உன்னோட சிஸ்டர் வந்து சியர் கேர்ள் தானே, இந்த டாக்ஸஸில் கூட வந்து சியர் பண்ணின்னு இருப்போம். அண்ட் உன்னோட அண்ணன் டஸ்டின்ரோட் அவன் வந்து கண்டிப்பாக அவன் வந்து ஃபியூச்சரில் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து போக போகிறான். அண்ட் நான் தப்பாக இல்லைன்னா நீ வந்து சின்னவன்ல கிட்டக்கிட்ட 20 வருஷம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது உனக்கும் அண்ட் உன்னோட சிப்ளிங்ஸ்க்கும். இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, ஏன்னா நீ வந்து ஒரு மிஸ்டேக், நீ வந்து தப்பாக பிறந்துட்ட. ஸோ இதை கேட்டு கோடி வந்து செம்ம ஃபயர் ஆகிறாரு. அண்ட் அவர் பார்த்தோன்னா ராக்குக்கே வந்து ஒரு சாப்பாக ஊறாரு, ஒரு ஸ்லாப் வந்து பண்ணுறாரு. அண்ட் ராக்கும் வந்து செம்ம காண்டுறாரு, மைக்கை தூக்கி போகிறாரு. தென் ரோமன் வந்து ராக் கிட்ட கேட்கறது சரியா இருக்கியான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா 4 பேர் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்காக பார்த்தோம்னா ஸ்மாக்டவுன் வந்து எண்ட் ஆகுது. டைம் லிமிட்டால் பார்த்தோம்னா இன்னுமே எதுனா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், பட் டைம் லிமிட்டால் செக்மெண்ட் பார்த்து முடிஞ்சது. பட் தரமான செக்மெண்ட், ஐ ஹோப் இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ போக போக இன்னுமே பார்த்தோம்னா சில விஷயம் நமக்கு வந்து இந்த செக்மெண்ட் மூலிமா வந்து புரியும். பேது அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோக்குள்ள, வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்ன கவனிச்சிங்கன்னு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த அப்டேட் வீடியோ தரமாக இருக்க போது, ஸோ சேனல் ஆக்டிவாக இருங்க. மறக்காமல் என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் நிறைய விஷயம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃபரில் என்ன நடந்தது அதுக்கான ஒரு வீடியோ கூட நான் வந்து போட்டேன், ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அப்டேட் வீடியோ தரமாக வரும்போது, அண்ட் எஸ் இந்த செக்மெண்ட்டோட உங்களோட ரியாக்ஷன் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன், அது பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் அப்டேட் வீடியோலாம் வரும், ஸோ அதுவும் தரும். சேனல் ஆக்டிவாக இருங்க.